எனக்கு அன்பானவர்களே, ரூத் 1:14 வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். விடாமல் உறுதியா இருந்தாள். அதுக்கப்புறம் வசனத்தை வாசித்து பாருங்க. ரூத்தை பத்தி நகோமியை பார்த்து ரூத் சொல்றா, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். மரணமே இல்லாமல் வேறென்று உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு நடுநின்று என்னை நியாயம் செய்வாராக என்று சொல்லி உறுதியாக இருக்கிறா. உங்கள் கூட தான் இணங்கி இருப்பேன். உங்கள் கூட தான் வேற எந்த காரியத்தை விட்டு நான் உங்களை போக மாட்டேன். எந்த ஐக்கியம் பாருங்கள், எவ்வளவு கவனமாக இருக்கா ரூத்து. அதனால தான் அவள் சந்ததியில் இயேசு பரப்பட்டா. யாரோட இணங்கி இருக்கீங்கன்னு முக்கியம். சிலர் விட்டுட்டு போவாங்க, இணங்கிருங்க. என்ன பாடுகள், உபத்திர, இழப்பு, நஷ்டம் வர்ற நேரத்தில் விட்டுட்டு ஓடாதீங்க. அவங்க கூட இணக்கமாக இருங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதி தருவார். ஒரு விதவை கணவனை இழந்து பிள்ளைகள் ரெண்டு இழந்திருக்கும் போது ஒருத்தி போகிறா, ஆனால் ஒருத்தி முடிவு புரிந்து நிலைத்து நிற்கிறாள். இயேசு அதனால் மகிமைப்பட்டார். அவள் மூலியமாய் புறஜாதியான மோவாப் ஸ்திரீ தான், ஆனால் நகோமியை விடாமல் பற்றி கொண்டு இணங்கி இருந்தார். பாடுகள் உபத்திர வரும்போது விட்டுட்டு ஓடுறவன் இல்லை. இந்த கடைசி காலத்தில் உறுதியாக இணங்கிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விட்டுட்டு ஓடுற ஆளாக இருக்கீங்களா, மாற ஒப்பு கொடுங்க. தகப்பனே, எங்கள் ஜீவியத்தில் அப்பா போராட்டங்களும் இழப்புகளும் நஷ்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் வரும்போது விட்டுட்டு ஓடுகிறவர்களால் இல்லை, உறுதியாக கூட நின்று இணங்கி செயல்படுகிறவர்களா எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நலர்மை பிதா. ஆமென், ஆமென்.